தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவருக்கு தொடர்புடையவர்களின் வீடு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 13 மணி நேரமாக சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அமைச்சர் பொன்முடியின் வீடு அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். வீட்டின் முதல் தளத்தில் உள்ள அவரது அலுவலகத்தை திறந்து ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அமைச்சர் பொன்முடி வீட்டில் கடந்த 13 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் 70 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர் உட்பட வெளிநாட்டு பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் அமைச்சர் பொன்முடியை விசாரணைக்காக அழைத்துச் சென்றிருக்கின்றனர். இதுதொடர்பாக விவாதிப்பதற்காக செய்தி அறையிலிருந்து செய்திப் பிரிவு ஆசிரியர் தமிழினியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். தமிழினியன், வணக்கம். தற்போது அமலாக்கத்துறையினர் பொன்முடியை அமைச்சர் பொன்முடியை அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் விசாரணைக்காக. அடுத்த கட்ட நகர்வு, அமலாக்கத்துறையினருடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியை, ராதா நீங்க சொன்னது போல, அமலாக்கத்துறையினர் வந்து விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறாங்க. ஏற்கனவே அவரது இல்லத்தில் 13 மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் சோதனை நடத்தி நீங்கள் கூறியது போல பல்வேறு விஷயங்களை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. ரொக்கம், நகை மற்றும் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவருக்கு விசாரணைக்காக அமலாக்கத்துறை அலுவலகம், சாஸ்திரி பவனில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அங்கு அவர் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக நமக்கு தகவல்கள் தெரிய வருகின்றது. அந்த வாக்குமூலத்தின் மூலமாக என்னென்ன தகவல்களை அவர்களால் பெற முடியும் என்பது அவர்கள் அதை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள். ஒருவேளை அமலாக்கத்துறையினர் அவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், பணங்கள் அதற்கான உரிய முறையிலாக சேர்க்கப்பட்டதா என்பதற்கான உரிய ஆவணங்கள் அவரிடம் இருக்கின்றதா என்பதெல்லாம் சோதனையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது அரசியல் ரீதியாகவும் இது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கின்றது. ஏற்கனவே அமலாக்கத்துறை வளையத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சிக்கியிருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். தற்போது பொன்முடியும் தற்போது அமலாக்கத்துறை வளையத்தில் அவர் இருக்கின்றது என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக நெருக்கடியும் ஏற்படுத்தி இருக்கின்றதற்கான வாய்ப்பாக தான் இருக்கின்றது. இதே சமயத்தில் தற்போது முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இல்லை, முதலமைச்சர் பெங்களூரில் இருக்கின்றார். எதிர்கட்சிகள் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வதற்காக அவர் அங்கு பெங்களூரில் இருக்கின்றார். இன்றும் நாளையும் நடைபெறவிருக்கின்றது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது, 2024 நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது போன்ற பல்வேறு வியூகங்களை வகுப்பதற்காக அங்கு இருக்கின்றார்கள். முதலமைச்சர் இல்லாத சூழ்நிலையில் இங்கு அடுத்த கட்டமாக திமுக இதை எப்படி கையாளும் என்பது அவர்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கின்றது. அமைச்சர் பொன்முடி கைது செய்யப்படுவாரா என்பது நமக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒருவேளை விசாரணைக்கு அப்புறம் அவர் மீண்டும் இல்லத்திற்கு மீண்டும் அவர் அனுப்பப்படுவாரா, அல்லது அமலாக்கத்துறை அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவரை கைது செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பார்களா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும். இன்று தொடர்ச்சியாக விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகின்றது என்பது நமக்கு தெரிய வருகின்றது. அமைச்சர் பொன்முடி ஒரு மிக முக்கியமான தலைவராக இருக்கின்றார் திமுகவில். அவர் ஒரு மிக முக்கியமான தலைவர். விழுப்புரத்தில் மாவட்ட செயலாளராக நீண்ட காலமாக நீடித்து வருகின்றார். கிட்டத்தட்ட 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். 8 முறை போட்டியிட்டு இருக்கிறார், 2 முறை தான் தோல்வியை தழுவி இருக்கிறார். 6 முறை 6வது முறையாக தற்போது சட்டமன்ற உறுப்பினராக பொன்முடி நீடித்து வருகின்றார். ஒரு பலமான அமைச்சர், தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கக்கூடியவர். அந்த மாவட்டத்தை அவர் தொடர்ச்சியாக அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கின்றார். அவர் அந்த திமுகவின் கட்டமைப்பு என்பது பொன்முடியின் கட்டமைப்பாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பொன்முடி ஒருவேளை கைது செய்யப்பட்டால் அது திமுகவிற்கு ஒரு பின்னடைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அமைச்சர் பொன்முடி தொடர்ச்சியாக இப்படி பல்வேறு வழக்குகளில் அவர் மீது நிலுவையில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. சில தினங்களுக்கு முன்னால் தான் நில அபகரிப்பு வழக்கில் அவர் விடுதலை செய்யப்பட்டார், நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் இது பண மோசடி வழக்கு, இது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் மூலமாக அமலாக்கத்துறை இன்ற சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு அவருக்கு சொந்தமான நிறுவனங்கள், அங்குள்ள கணக்குகள், இப்படி பல்வேறு விஷயங்களை அவர்கள் சோதனை செய்வார்கள். அப்படி சோதனை செய்து அதன் அடிப்படையில் கைது செய்வதா அல்லது மீண்டும் விசாரணை கலைப்பதா என்று பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் முடிவெடுப்பார்கள். இதே சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் இது வந்து அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றன. தேசிய அளவில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த
சோதனைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். இது எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் மட்டும்தான் இப்படியான சோதனை நடைபெறுகின்றது. டெல்லியில் நடைபெற்றது, மேற்கு வங்கத்தில் நடைபெற்றது, தமிழ்நாட்டில் தற்போது நடைபெற்றிருக்கின்றது. இப்படியாக எதிர்க்கட்சிகள் எங்கெல்லாம் பலமாக இருக்கின்றார்களோ அவர்களை உடைப்பதற்கு, எதிர்க்கட்சிகளை சிதைப்பதற்கு, இந்த ஒன்று கூடும் பொழுது அவர்களுக்கு அச்சம் ஏற்படுத்துவதற்காக இந்த சோதனை நடைபெறுகின்றது. இது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையோ அல்லது பொருளாதார குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கையோ இல்லை, இது வெறும் பழிவாங்கல் நடவடிக்கை என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். இது அரசியல் ரீதியாகவும் ஒரு புறம் இது பயணிக்கின்றது, மற்றொரு புறம் விசாரணை என்ற கோணத்தில் பயணிக்கின்றது. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சில மணி நேரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை அமலாக்கத்துறை என்ன செய்ய போகின்றார்கள் என்பது தெரிய வரும். ராதா, முகாந்திரம் இல்லாமல் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையில ஈடுபடாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. 2011 தமிழக காவல்துறையால் வழக்கு தொடரப்பட்ட இந்த நிலையில தற்போது 13 ஆண்டுகளுக்கு பிறகு அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையில ஈடுபட என்ன காரணம்? ராதா, அதாவது வழக்கு 2011 பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கு சமீப காலத்தில் தான் வேகம் எடுக்க தொடங்கியிருந்தது. அமலாக்கத்துறை ஏற்கனவே செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கின்றதா இல்லையா என்கின்ற ஒரு விவாதம் எழுந்தது. அதில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அமலாக்கத்துறை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது அவரை தனது கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிப்பதற்காக முகாந்திரம் இருந்தால் விசாரிப்பதற்கான அனுமதி வந்து அமலாக்கத்துறைக்கு இருக்கின்றது என்றுதான் நமக்கு தெரிய வருகின்றது. சமீப காலத்தில் வேகம் எடுத்ததை தொடர்ந்து அவர் மீது பல்வேறு விஷயங்களை அமலாக்கத்துறை சோதனை நடத்தி இருக்கின்றது. அவரது வங்கி கணக்குகளாக இருக்கட்டும், அவரது பண பரிவர்த்தனைகளாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை அடிப்படையில் இந்த சோதனை இன்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. 13 மணி நேரங்கள் இந்த சோதனை நடைபெற்று அடுத்த கட்டமாக தற்போது அவர் விசாரணைக்காக அழைத்து செய்யப்பட்டிருக்கிறார்.